ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு மேக் பண்ணிடலாம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாசி பயிர் எடுத்தோம்ல, இதை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாசி பயிரை மனம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. பாசி பயிர் வந்து உடல் வலிமைக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இந்த பாசிப்பயிறு பாசிப்பயிறு அடிக்கடி நம்ம உணவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே இது தனி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. பாசிப்பயிறு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. கருப்பு உளுந்து எடுத்தோம்ல, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உடம்பில் உள்ள எலும்பு, தசை, நரம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் கம்பு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம உடல் உறுதிக்கும் கம்பு ரொம்ப நல்லது. பாருங்கள், கம்பு நமக்கு நல்ல பொட்டி வருது இல்லையா, நல்ல பொரிஞ்சு பொட்டி வருதுல. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் நமக்கு ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. உடல் வலிமைக்கு இது ரொம்ப நல்லது. வேர்க்கடலையும் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலையும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் பொரிகள் எடுத்துக்கோங்க. பொரிகள் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிகளே லைட்டாக வறுத்தா போதும். பொரிகளில் நமக்கு சீக்கிரம் வந்துடும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அவல் எடுத்ததில் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். வெள்ளை அவலோட சிவப்பு அவல் சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது. சிவப்பு அவலில் அவலை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்குது. இதேமாரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் இதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வறுக்காமல் போட்டோன்னா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா வறுத்துக்கிட்டான்னா அது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால் தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காவோட ஈரப்பதம் போய் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறி இருக்குது. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வறுத்து வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு எடுத்து காட்டுறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையை அரைக்க முடியாது. குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஹெல்த்தியான லட்டு இது. இப்போ லட்டு பிடிச்சிக்கோங்க. நல்ல டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஸ்நாக் கேட்டால் இதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இதில் 1 லட்டு சாப்பிட்டாலே நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இது 1 லட்டு சாப்பிட்டாலே போதும். 3 டைம்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்கிட்டு அது உருண்டு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி லட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் 1 லட்டு சாப்பிட்டாலே போதும். எல்லா சத்துக்களுமே இதில் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் உள்ள லட்டு இது. இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.